Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ளோர் கிளீனிங்கான ஒரு ஹைடெக்கான மாப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாலிசெட் பிராண்டோட உள்ளது. இதில் வந்து டூவல் டப் இருக்குது, இது கூடவே வீலும் சேர்த்து வருது. இது பார்த்தீங்கன்னா டூவல் டப் இருக்குது இது கூடவே. இது வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துட்ட இருக்குது. இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து மெயினாக என்னென்னா நம்ம கேரி பண்ணிட்டு போகிறது ஒரு இடத்துல இருந்து இது பார்த்திங்கன்னா இந்த மாப்போட வந்து ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து மாப்பை வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இல்லாமல் இதை ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக இந்த மாப் வச்சுருக்காங்க. இதில் வந்து ரெண்டு வீலு அண்டு வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது கூடவே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இழுத்துட்டு போகிறதுனால நமக்கு வந்து வெயிட் எதுவும் கேரி பண்ணிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கேரி பண்ணி இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இப்படி விட்டிங்கனாலே அது போய் அங்கே ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாப் வந்து ரெண்டு ரீஃபில் கொடுத்துருக்காங்க. இந்த மாப்பு ஒன்று வந்து இது, இன்னொன்று ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரீஃபில் மாப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தண்ணி வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து அதை ரொம்ப சொட்ட சொட்ட இருந்ததுன்னா நம்ம கையால் இதை வந்து புழியாமல் ஹைஜீனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக இதில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிக்கணும். இதை வச்சு அழுத்துனீங்கனாலே போதும் இது ரொட்டேட் ஆகிக்கும். இதை ரொட்டேட் ஆகிட்டு கீழே வந்து எக்ஸஸ் தண்ணிலாம் வந்து இதில் ட்ரைன் ஆகிக்கும். இதில் இது வந்து தண்ணி டிப் பண்ணுறதுக்கு, இது ட்ரைன் ஆகிறதுக்கு. அப்படி வந்து இதில் வந்து ட்ரைன் ஆகிற தண்ணி வந்துட்டு இந்த நாப் வழியாக நம்ம தூக்கி வந்து எதையும் ஊற்றணும்னு தேவையே இல்லை. இந்த நாப்பு கொடுத்துருக்காங்க, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணிட்டோம்னா இதுலேருந்து ட்ரைன் ஆகிக்கும். நம்ம வந்து இதை மட்டும்தான் எடுத்து ஊற்றுற மாதிரி வரும். இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அதுமாரி இது கூடவே வந்து ரெண்டு ராடு கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து மாப்பிங்க்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இப்படி ஈஸியாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த ஆன் ஆஃப்னு கொடுத்து இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க, கிளிப்பு. இப்போது இதில் ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க, இந்த நாப் இதில் இருக்கும். இதை எடுத்திங்கன்னா நீங்கள் மாப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை திருப்பி வச்சிங்கன்னா தான் இது ஸ்டெடியாக இருக்கும். வேணான்னா இதை குறைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. அதேமாரி இது 360 டிகிரி வந்து இந்த ரீஃபில் வந்து ரொட்டேஷன் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இருக்குது. இது ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நம்ம கிரிப்புக்காக இந்த இடத்துக்கிட்ட வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கியூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.